வணக்கம், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பீர்க்கங்காய் தோலை வச்சு ஒரு சட்னி. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க, ரெண்டு பீர்க்கங்காய் எடுத்துக்கிட்டு அந்த தோலை மட்டும் சீவி எடுத்து வச்சுக்கலாம். அதை வச்சு தான் நம்ம சட்னி செய்ய போகிறோம். இந்த தோல் சீவி வச்சுருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷாக பிஞ்சு அறந்ததுனால தோல் எடுத்துருக்கேன். முத்தனதுன்னா நல்லா இருக்காது. பிஞ்சு அறந்த காய் தோல் சீவி எடுத்துங்க, சட்னி செய்யலாம். இப்போ சட்னிக்காக வதக்கிறதுக்காக ஒவ்வொன்றா ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அது காஞ்ச உடனே ஒரு துண்டு பெருங்காயம், ஒரு பூண்டு முழு பூண்டு உரித்து சேர்த்துக்கிறேன், ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். அது நல்லா வதங்கி வந்தவுடனே காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அது நல்லா வதக்கி விடுங்க. அது பாதி வதங்கி வரும்போது மிளகு சீரகம் சேர்த்துக்கலாம். அதுவும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மிளகு காரம் பிடிக்கும்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அது காயினுடைய தோல் நீங்கள் எடுக்கும்போது, இப்போல்லாம் காய் பூச்சி அடிக்கிறதுனால பூச்சி மருந்து தெளிக்கிறாங்க, அதை யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எவ்வளோ கழுவுனாலும் அதில் இருக்கும், அதனால் அது விஷமாக போயிடும். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது, வீட்டு பக்கத்தில் விளையதுட்டுன்னு வந்து விற்பாங்க பார்த்தீங்களா, வாசலில் அவங்கக்கிட்ட வாங்குறீங்கன்னா நீங்கள் தைரியமாக அதை கழுவிட்டு சீவி எடுத்து செய்யலாம். இப்போது ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அது ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு, இப்போ நம்ம தோல் சீவி கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, பீர்க்கங்காய் தோல், அது இதில் சேர்த்துக்கிட்டு அது வதங்கிறதுக்காக வேண்டி ஒரு துளி உப்பு போட்டுக்கணும். மூடி போட்டு நல்லா வதங்க விடுங்க. அதுக்கு முன்னாடி கரண்டி வச்சு நல்லா மேலும் கிழமாக கிண்டி விட்டுட்டு மூடி வச்சிங்கன்னா அது நல்லா வெந்து கலர் மாறி சுருண்டு வரும் பாருங்க, அந்த பதத்தில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தேவையான இந்த சட்னியில் தேங்காய் துருவல் கூட கடைசியில் சேர்த்து அரைக்கும் போது சேர்த்துக்கலாம். இல்லை பருப்பு போட்டு அரைக்கணுன்னாலும் அரைக்கலாம். உளுத்தம் பருப்பு முதல்ல போட்டு பொறுக்கி விடுறோம் பார்த்தீங்களா, அந்த டைமில் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். இது ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிடணுன்றதுனால நான் பருப்பு தேங்காய் எதுவுமே நான் சேர்க்கலை. இந்த இது மாதிரி எதுவுமே சேர்க்காமல் செய்கிற துவையில் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். வெறும் சாதத்தில், சுடு சாதத்தில் நெய் போட்டு இது காரமாக இருக்கும்ல அந்த துவையில் இது போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. காயில் செஞ்சதுன்னு சொன்னால் நம்பவே மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ நல்லாயிருக்குங்க. இது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா நான் பண்ணிவிடுவேன். அது ஃப்ரெஷ்ஷாக இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா அதை நான் எடுத்து தூக்கி போட்டுருவேன். தோலை வதங்கினது எல்லாம் ஆற வச்சு ஜாரில் போட்டுக்கிறேன். அரைக்கிறதுக்காக வேண்டி தண்ணி ஊற்றாமல் மையை அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. சட்னி அரைச்சாச்சு, அதுக்கு ஒரு தாளி போட்டுடலாம். ஏற்கனவே வதக்கின கடாயை வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டுக்கிறேன். காஞ்ச உடனே நல்லெண்ணெய் காஞ்ச உடனே ஒரு மிளகு கிள்ளி போட்டுக்கிறேன். அது கொஞ்சம் பாதி வதங்கின பிறகு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கிறேன். அது நல்லா பொரிஞ்சு வரும்போது உளுத்தம் பருப்பு அது செவக்கணும், நல்லா செவந்து வரணும். கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்கிறேன். இப்போ அந்த சட்னி ஃபுல்லாக அப்படியே எடுத்து கவுத்துறாதீங்க, எண்ணெய் தெரிச்சிடும். மெதுவாக எடுத்து போட்டுட்டு வேணும்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நல்லா திருப்பி எண்ணெய்லாம் அது உள்ளே இழுத்துக்கிட்டு வெளியே வரும் பாருங்கள், விட்டு வரும் பாருங்கள். அந்த டைமில் எடுத்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்பூன் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் அதை தீர வரைக்கும் ரெண்டு மூணு நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். பீர்க்கங்காய் தோல் சட்னி ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.